கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான இந்த வார்த்தை அநேக பெண்களுக்கு கொஞ்சம் முரண்பாடானதாக தோன்றும். ஏன்னா இந்த நாட்களில் வந்து நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதனால் நிறைய பெண்களுக்கு வந்து இது முரண்பாடானதாக தோன்றும். ஆனாலும் வேத வசனம் சொல்லுது அப்படிங்கிறதுனால அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது கடமை. இன்னொன்று, ஏற்றுக்கொள்வது நல்லது அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். மாத்திரமே ஏவாள் படைக்கப்பட்டாலே தவிர ஏவாளுக்காக ஆதாம் உருவாக்கப்படவில்லை. என்னைக்கும் ஆண்கள் கொஞ்சம் தான், நாங்க கொஞ்சம் கீழே தான். என்னைக்குமே சமம் அல்ல, தேவன் அப்படி படைக்கவில்லை. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. I have conditions. இதுல கண்டிஷன்ஸ் வேறயா? ஓ ஓகே, go ahead. ஃபர்ஸ்ட், இந்த வாடி போடி, அதிகாரம் பண்றது, வீட்டு வேலை செய்யறது, சமைக்கிறது, இதெல்லாம் நோ வே. ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ டு குக் அண்ட் மோர் ஓவர் ஐ டோன்ட் ஹவ் டைம் ஃபார் திஸ் ஸ்டஃப். ஐ வாண்ட் டு பி அ சக்சஸ்ஃபுல் வுமன் இன் மை ஒர்க் பிகாஸ் விமன் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல் டு மென். ஈக்வாலிட்டி ரைட்? யா யா, ஆஃப் கோர்ஸ். எண்ணாகமம் 30:13 எந்த பொருத்தனையையும் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தும்படி செய்யப்பட்ட எந்த ஆணையையும் அவளுடைய புருஷன் ஸ்திரப்படுத்தவும் கூடும், செல்லாதபடி பண்ணவும் கூடும். ஸோ இதே டாபிக் வந்து ஆல்ரெடி இந்த நம்ம யூடியூப் சேனல்லே பேசியிருந்தோம். ஸோ பேசும்போது முரண்பாடான கருத்துக்கள் ஒரு சிலர்கிட்டருந்து வந்துச்சு. அது எப்படி முடியும், அது எப்படி அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் இதை வந்து ஆண்டவர் சொல்லிட்டார், வேத வசனம் சொல்லுது அப்படிங்கிறதுனால இது முழுசாக அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமையாய் இருக்கிறது. எண்ணாகமம் 30:13. ஸோ இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பு, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெண் வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ அந்த டிசிஷன் என்ன அப்படின்னாக்கி, ஆண்டவருக்காக நான் வந்து ஒரு காரியம் செய்ய போகிறேன். ஸோ அந்த நாட்களில் நிறைய விஷயங்கள், இந்த வாரத்தில் வந்து சின்னது தான், ஆனால் அந்த நாட்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சமாதான பலி, காணிக்கை கொடுக்கறது, அப்படி இப்படின் நிறைய விஷயங்கள். ஸோ இதில் ஏதாவது ஒரு பொருத்தனை நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஆட்டை கொடுக்குறேன், மாட்டை கொடுக்குறேன், ஏதோ ஒரு பொருத்தனை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கி ஃபைன், நோ ப்ராப்ளம். ஆனால் அந்த பொருத்தனை பண்ணும்போது திருமணத்திற்கு முன்பாக இருக்குமானால், இது வந்து உங்கள் அப்பாவுக்கு தெரிய வந்து, அப்போ நீங்கள் பொருத்தனை பண்ணும்போது அப்பாவுக்கு தெரியாது, பொருத்தனை பண்ணதுக்கு அப்புறமேட்டு அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அப்பா இல்லை இல்லை வேண்டாமா இந்த பொருத்தனை வந்து நீ செய்ய வேண்டாம், ஏதோ ஒரு காரணம், என்ன காரணம்னு இல்லை, ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த பொருத்தனையை செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னாக்கி, அந்த பொருத்தனையை வந்து அவங்க செய்ய வேண்டிய கட்டாயம் கிடையாது, செகண்டு செய்யவும் கூடாது. அது வந்து திருமணத்திற்கு முன்பு, திருமணத்திற்கு அப்புறமேட்டு உங்கள் ஹஸ்பண்ட் பார்க்குறாரு இவங்க இப்படி ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறாங்க, இல்லை இல்லை வேண்டாம் இது வந்து நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாக்கி, நீங்கள் வந்து அது பொருத்தனை பண்ண வேண்டிய தேவையில்லை, இன்னும் பொருத்தனை பண்ணக்கூடாது, அந்த பொருத்தனை நிறைவேற்றக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கட்டளையாக இங்கே வந்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து 30 முழுசாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு மேலே ஒரு ஆண், ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி, அவங்க வந்து நிர்வாகம் பண்ணுற மாதிரியான ஒரு கட்டமைப்பு இங்கே சொல்லப்பட்டிருது. ஸோ இந்த நாட்களில் யாருமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம்தான் இது. என்ன அப்படின்னா, நிறைய பெண்களுடைய மென்டாலிட்டி வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிருக்குது. அந்த ஜென்ரேஷன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அந்த மாற்றங்கள் நிறைய நடந்ததுனால சொல்லலாம். என்ன அப்படின்னா, எனக்கு மேலே ஒரு ஆண் கிடையாது, ஆணுக்கு ஈக்குவல் நான், அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க நானும் வேலை பார்க்குறேன், அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ எல்லாத்தையும் நானும் செய்கிறேன், அப்படி இருக்கும்போது அது என்னது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாற்றிக்கிறது ஒரு விஷயம் வந்து இந்த நாட்களில் ஏற்பட்டதுனால இந்த வசனங்களை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் இதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் எப்படி, என்ன அப்படின்னாக்கி, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு மேலே எப்போவுமே, அது வந்து ஒரு சர்வாதிகாரம் மாதிரி நம்ம பார்க்க வேண்டாம், ஆனால் வந்து ஆண்டவர் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. ஒரு பெண்ணை பராமரிக்கிற, ஒரு பெண்ணை நிர்வாகம் பண்ணுற, நடத்துகிற ஒரு பொறுப்பு வந்து ஒரு ஆணுக்கு கொடுத்துருக்கிறாரு. அது வந்து திருமணத்திற்கு முன்பு தகப்பன், அவங்க அப்பா வந்து திருமணம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு அடங்கி இருக்கணும், அவங்க அப்பா கீழே இருக்கணும், அவங்க அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்கணும். திருமணத்திற்கு அப்புறமேட்டு புருஷன், கணவன், அவர் என்ன சொல்கிறாரோ கேட்கணும். இதை வந்து ஒரு ரூல்ஸாக வந்து ஆண்டவர் பைபிளில் இது வந்து டைரெக்டாக சொல்லலை, ஆனால் இன்டைரக்டான மீனிங் அதுதான் இல்லையா? நீங்கள் படித்து பார்த்தா தெரியும், நான் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறேன், ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சிருக்கிறேன், நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன். எக்ஸாம்பிள், ஒரு பெண் வந்து வீட்டில் இருக்கும்போது நான் வேலைக்கு போகணும்னு நினச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க. ஸோ வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, இது ஹஸ்பண்டுக்கும் தெரியாது,
அப்பாவுக்கும் தெரியாது. அப்போ ஒரு நாள் ஃபேமிலி ஜபத்தில் உட்காந்துருக்கும் போது ஆண்டவரே நான் நல்ல ஒரு வேலைக்கு போன ஆண்டவரே எனக்கு வேலையை கொடுங்க ப்ரேயர் பண்ணுறாங்க. ப்ரேயர் பண்ணும்போது இது வந்து ஹஸ்பண்டுக்கு கேட்குது, இல்லைனாக்கி அவங்க அப்பா கேட்குது. கேட்கும்போது உடனே வந்து அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லைம்மா நீ வந்து வேலைக்கு போகக்கூடாது, நீ வீட்டில் இருக்கலாமே, எதுக்கு வேலைக்கு போகிற அப்படின்ட்டு அவர் சொல்வார். ஆனால் இதை வந்து இவங்க கேட்டதாகணும், இல்லை நான் போவேன் அப்படின்ட்டு நம்ம வந்து முடிவெடுக்கக்கூடாது. அதுமாரி கணவனுக்கும் கீழ்ப்படியணும். ஸோ என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது அவங்க இது செல்லாமல் போக பண்ண முடியும். அந்த வசனத்தை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கி செல்லாமல் போக, அந்த பொருத்தனை வந்து செல்லாமல் போக பண்ணுறதுக்கு இவங்களால் முடியும். யாரால? கணவனாலேயோ அப்பாவாலேயோ முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கி இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது வந்து ஹஸ்பண்டோடையோ இல்லை அப்பாவோடையோ டிஸ்கஸ் பண்ணணும். அது வந்து ஓகே அப்படின்னு அவங்க சொன்னால் மட்டும்தான் இதை வந்து செய்ய முடியும் அப்படின்ட்டு. ஸோ இந்த நாட்களில் நிறைய பெண்கள், முக்காவாசி பெண்கள், அது ஆண்டவர் அறிஞ்ச பெண்களாக இருந்தாலும் சரி அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, இதை வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்கிறது இல்லை. என்னது, நானும் ஆண்களுக்கு ஈக்குவல், அவர் சம்பாதிக்கிறாரு நானும் சம்பாதிக்கிறேன், அவர் சம்பாதிச்சது செலவு பண்ணுறாரு நானும் சம்பாதிச்சது செலவு பண்ணுறேன், அவருக்கு ஈக்குவலாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்ததுனால வீட்டு வேலைகளும் நிறைய இடங்களில் பகிரப்படுது. நீ ஒரு நாள் இது செய்கிறீங்களா, நான் ஒரு நாள் இது செய்கிறேன், நீங்கள் ஒரு நாள் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் இப்போல்லாம் போடுறாங்க, நீங்கள் யூடியூப் புரட்டி பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய விஷயங்கள் போடுறாங்க. எல்லாத்துலேயுமே என்ன அப்படின்னாக்கி ஆணுக்கு பெண் ஈக்குவல், நானும் அவங்களும் வந்து சேம் தான், நாங்கள் அப்படி இது பிரிஞ்செல்லாம் இல்லை, அவர் என்ன என்ன ரைட்ஸ் இருக்குதோ எனக்கும் இருக்குது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் எல்லோரும் வந்துட்டாங்க. வந்ததுனால என்ன பண்ணால் குடும்பத்தில் ஒரே குழப்பம். அது வந்து ஏன்னா இது ஃபிசிக்கலி மென்டலி அந்த ஒரு ஒரு உருவாக்குற அமைப்பே வந்து அந்த மாதிரி தான் ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். என்ன அப்படின்னாக்கி ஆணுக்கு வந்து ஆண்டுகோள் அப்படின்ட்டு எல்லாத்தையும் உருவாக்கிட்டு ஆண்டுகொள்பா அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏவாள் கிடையாது, ஆண் தான் மட்டும்தான் இருந்தார். எல்லாத்தையும் உருவாக்கிட்டு ஓகே ஃபைன் இதை வந்து நீ ஆண்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி முடிச்சு அப்புறமேட்டு தான் ஏவாளை வந்து கொடுக்குறாரு, அட்டாச் பண்ணுறாரு. அப்போ ஏவாளுக்கு முன்னாடி இதை சொல்லலை, ஆண்டுகோள் அப்படின்ட்டு ஏவாள்கிட்ட சொல்லப்படலை, ஆதம் போட்டது. ஸோ அது சொன்னதுனாலையா என்னமோ தெரில இவருக்கு வந்து ஒரு ஆளுகை மனப்பான்மை கிடையாது. நேச்சராகவே அவர் வந்து ஒரு சொல்லணும், அவர் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் உருவாகிறாரு. அந்த மென்டாலிட்டி ஏற்கனவே அவருக்கு இருக்குது. ஸோ இருக்கிறதுனால என்ன அப்படின்னாக்கி இது வந்து அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, அதுக்குள் உடன்பட்டு நடக்க முடியல. இதனால் வீட்டில் நிறைய குழப்பங்கள், வீடுகளுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் ஏற்படுது. ஸோ நீங்கள் வந்து வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், இது வந்து சொல்லும் நான் என்ன பண்ணுன்ட்டு. ஏன்னா இதே ஒரு வசனத்துக்கு ரிலேட்டடான ஒரு வசனம் எபேசியரில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னாக்கி சபைக்கு ஆண்டவர் தலையாக இருக்கிறது போல, சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான் அப்படின்ட்டு. ஸோ இந்த வசனம் வந்து தெளிவாக சொல்லிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு வசனத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு சபைக்கு ஆண்டவர் இயேசு எப்படி இருக்கிறாரு, இயேசு என்னென்ன சொல்கிறாரோ, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் வந்து பாஸ்டர் சொல்வார், அதை தான் பாஸ்டர் செய்வார், அதைத்தான் விசுவாசிகள் செய்வாங்க இல்லையா. ஸோ இதே மாதிரி தான்ப்பா ஒரு கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியணும். ஸோ ஒருவேளை இந்த வசனங்கள் வந்து உங்களுக்கு முரண்பாடாக தெரியலாம் அவ்வளோதான், பட் முரண்பாடு கிடையாது. ஆண்டவருடைய க்ரியேஷன், ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரெண்டு அந்த எபேசியர்லேயே நீங்கள் ஃபுல்லாக வாசிப்பதாக தெரியும், ரெண்டு விதமான காரியங்கள் சொல்கிறாங்க. எபேசியர் 4:5 ரெண்டு விதமான காரியங்கள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒன்று மனைவிக்கு சொல்லப்படிய அட்வைஸ் என்ன அப்படின்னாக்கி மனைவி நீ வந்து புருஷனுக்கு கீழ்ப்படியணும். புருஷன்ட்ட சொல்கிறது என்னன்னாக்கி நீ வந்து அன்பு காட்டணும்ப்பா அப்படின்ட்டு. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் சொல்கிறாங்க, கீழ்ப்படியணும் அப்படின்னாக்கி அவங்க மனைவி வந்து கீழ்ப்படியணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த 30 ஃபுல்லாகவே சொல்கிறது அதுதான். நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு பொறுப்பு ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறீங்க, முடிவு பண்ணுறீங்க, ஃபைன். பட் அதை வந்து உங்கள் கணவன்கிட்டையோ இல்லை உங்கள் அப்பாக்கிட்டையோ தெரிவிக்கும் போது அவங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கனாக்கி அது வேண்டாம் தான், இல்லை நான் கண்டிப்பாக அதை செஞ்சே ஆவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம வந்து முன்னாடி போகிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கலை அப்படிங்கிறத இந்த வசனத்துடைய விளக்கம். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கருத்துல எதுவுமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஸோ செகண்ட் க்வெஸ்சன், யாருடைய மனைவியை தேவன் எடுத்துக்கொள்வதாக அவரிடமே சொன்னார், யாருடைய மனைவி அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு எல்லாருமே சரியான பதில் சொல்லியிருந்தீங்க, எசேக்கியா அப்படிங்கிற அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவியை தான் சொல்லியிருப்பார், நான் வந்து உன்னுடைய மனைவியை ஒரே அடியில் எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். ஸோ அந்த வசனத்தை மென்ஷன் பண்ணி எல்லாருமே கரெக்டாக பதில் சொல்லியிருந்தீங்க. பட் வந்து ப்ரையாரிட்டி வைஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் யார் சொன்னாங்க அப்படிங்கிற வயசில் வந்து பாயிண்ட் வந்து கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு க்வெஸ்சனுக்கும் சேர்ந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வைஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஃபஸ்ட்டு 10 points உமா சிஸ்டர் வந்து 10 points, பிரதர் அரவிந்த் 5 points,
சிஸ்டர் மிஸ்பா 4 பாயிண்ட், சிஸ்டர் சுஜாதா 4 பாயிண்ட், சிஸ்டர் பாலமகேஸ்வரி 3 பாயிண்ட், சிஸ்டர் கேத்ரின் 2 பாயிண்ட். ஸோ 6 பேர் இருக்கிறீங்க. ஸோ இன்னும் வந்து நிறைய பேர் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நிறைய பேருக்கு வந்து பைபிள் தெரியல, பரவாயில்ல, பட் யாரோ ஒருத்தங்க ஆன்சர் பண்ணுறதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அது தெரிய வரும், சரிங்களா? ஸோ இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அடுத்த கேள்வி, சோரம் போன ஸ்திரீயை திருமணம் செய்து கொண்ட தீர்க்கதரிசி யார்? ஸோ ஒரு தீர்க்கதரிசி சோரம் போன ஸ்திரீயை வந்து திருமணம் செய்யணும் அப்படின்ட்டு ஆண்டவரே சொல்வார். ஸோ அப்படி சோரம் போன அப்படின்னாக்கி விபச்சாரியாக இருந்த ப்ராஸ்டிடியூட் சொல்லுவாங்களே, ஸோ அப்படி விபச்சாரியாக இருந்த ஒரு ஸ்திரீயை திருமணம் செய்து கொண்ட தீர்க்கதரிசி யார்? ஸோ இதுக்கான சரியான பதில் வந்து நீங்கள் அனுப்பணும். கைண்ட் ரெக்யூஸ்ட் என்ன அப்படின்னாக்கி, எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும், ஓகே? ஏன்னா நான் நேற்று செகண்ட் க்வெஸ்சனுக்கே நிறைய பேர் பதில் சொல்லியிருக்கிறீங்க, ஆனாலும் அந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு பர்சனலாக அனுப்புனதுக்கு அப்புறமேட்டு தான் அதை பார்த்துட்டு நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீங்களே தவிர, உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்களாக பார்த்து சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அதனால் தயவு செஞ்சு இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த லிங்க் எடுத்து ஒவ்வொருத்தங்களுக்கு அனுப்புறதுக்கு டைம் ஆகுது. சரி, நான் புதிய ஆட்களுக்கெல்லாம் அனுப்பலாம் அப்படின்னு நினச்சி புதிய ஆட்களுக்கெல்லாம் அனுப்பினாலும் பழைய ஆட்கள் வந்து இன்னும் அந்த லிங்க் வந்தால் தான் பார்த்துட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு அதுலேயே வரும்போது நீங்கள் அப்படியே பதில் சொன்னீங்க அப்படின்னாக்க அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.